ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M21 எடிஷன் அந்த மொபைலோட ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மொபைலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பயும் போல தான் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் அமுக்குங்க. இந்த மொபைல் வேறு யார் வாங்க போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த மொபைல் வாங்குறதுக்கு பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கேலக்ஸி M21 எடிஷன் பாக்ஸு, ஃப்ரண்ட் வியூங்க. அது பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M21 எடிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆம்லன் டிஸ்பிளே. அடுத்து இது 40 MP கேமரா, 6000 mAh பேட்ரி, அப்புறம் 15W சார்ஜ் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான கண்டென்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேறு ஒன்றும் பாக்ஸ் சைட்லலாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைலை ஓரத்தில் வச்சுருவோம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு நம்மளுக்கு குட்டி ஒரு பொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா யூசர் கைடன் கொடுத்துருக்காங்கோ. ஸோ எப்பயும் போல் ஒரு யூசர் கைடன் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸுக்குள்ளே. அடுத்து பாக்ஸுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் நல்லா ஸ்டேடியாக இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15W ட்ராவல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 15W ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க நம்ம. ஸோ பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான். ஸோ நம்ம மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் வேரியண்ட். ஸோ இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு மொபைல் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வேறு என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மொபைல் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் இதோட பார்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் கீ கொடுத்துருக்காங்க, மேலே வால்யூம் ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சிம் ட்ரேக்குள்ள பார்த்தீங்கன்னா டூயல் சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா இல்லை 512 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணுற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 manuals கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷான ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சாம்சங் M21 ஏற்கனவே வந்து போன வருஷம் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஒரு அப்கிரேட்னு சொல்லிட்டு M2021 சொல்லிட்டு ஒரு எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் லான்ச் பண்ணி ஒரு 4-5 months ஆச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து பெய்டு தான் நான் வாங்கியிருக்கேன், ரிவ்யூன்ட்லாம் கிடையாது, காசு கொடுத்து வாங்கின யூனிட் தான் இது. பின்னாடி இது ஃபினிஷிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு. அது வந்து பிளெயின் டிசைனாக இருக்கும். இந்த வட்டம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு கோடு கூட போட்ட மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இன்னொட்டம் சாம்சங் கேலக்ஸி M21 எடிஷனில் 3 manuals கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 40 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஒரு 8 MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 5 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்லாம் பின்னாடி உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில். மேலே ஒரு ஏர்பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த மொபைலோட பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் டிஸ்பிளேலேருந்து பார்த்துருவோம். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.4 inch ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லன் டிஸ்பிளே. இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒரு சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே சாம்சங் சைட்லேருந்து. போன வருஷமே ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷமும் அதே பேனல் தான் கொடுத்துருக்காங்க. வியூ ஆங்கிள் சூப்பராக இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் லெவலும் நல்லா இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த மொபைலை பொறுத்தளவு பேனல் வந்து நிஜமாகவே ரொம்ப இம்ப்ரெஷனாக இருக்குது. ஏன் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரைஸிங்க்கு, அதாவது இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 13000 ரூபா. இந்த 13000 ரூபாய்க்கு இன்றைக்கி எந்த ஒரு பேனல் எந்த ஒரு கம்பெனியுமே இன்றைக்கி ஆம்புலன்ஸ் டிஸ்பிளே கொடுக்கல, அது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுக்கல. ஏன் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பேனல் வந்து அவுட்டோர் கண்டிஷனாக இருக்கட்டும் இன்டோர் கண்டிஷனாக இருக்கும், பேனல் நிஜமாக சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த மொபைல் சூஸ் பண்ணது காரணம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு. அதே மாதிரி
டச்சு ரெஸ்பான்சிபிள் சூப்பராக இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு ரஃப்ரஸ் ரேட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு டச் சாம்பிளிங் ரேட்டுமே இந்த மொபைலை பொறுத்தளவு கிடையாது. ஏன்னா ப்ரைஸிங் 13,000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க. இந்த ஆம்லன் டிஸ்பிளே ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வந்து. அதே மாதிரி டச்சிங் பார்த்திங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்குது. என்றைக்குமே சாம்சங் பேனல் குறையாக கொடுத்ததும் கிடையாது. இன்றைக்கி இந்த மொபைலும் அதே மாதிரி தான், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது டச்சு சாம்பிளிங்கை டச்சு பொறுத்தளவு. கிட்டத்தட்ட இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ப்ரைமரி ஃபோனாக ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது, நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேலே எந்த ஒரு கோட்டிங்குமே அவங்க வந்து கொடுக்கல. அதே மாதிரி பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து எந்த ஒரு கோட்டிங், ஏன்னா போனதில் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்ததாக சொன்னாங்க. இந்த வருஷம் எந்த ஒரு கோட்டிங் ப்ரொடக்ஷனுக்காக எந்த ஒரு கோட்டிங் கொடுக்குறதாக சாம்சங் தரப்பில் வந்து எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. பேனலை பொறுத்தளவு சூப்பராக இருக்குது. டே டு டே லைஃப்பில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபோன் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஐகான்ஸ்லாம் அவங்களோட 1 UI ஐகான்ஸ்லாம் நிஜமாகவே சூப்பராக இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த மொபைலில் ப்ரைசிங் நிறைய ப்ரைசிங்கை பற்றி பேசிட்டோம். அதே மாதிரி இதில் வந்து ரேம் வேரியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் RAM கொடுத்துருக்காங்க. ஒரு 4GB 64GB இன்டர்னலு, அடுத்து ஒரு 6GB 128GB இன்டர்னல். நம்ம கையில் இருக்கிறது வெறும் 4GB 64GB இன்டர்னல் தான். அதிலே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. இதோட பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் ஆண்ட்ராய்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. 1 UA 3.1 சப்போர்ட்டில் இருக்குது. ஓவரால் நம்ம எப்பயும் போல் நம்ம சாம்சங்கோட 1 UA 3.1 ஏகப்பட்ட ஃபோனில் நம்ம வந்து டிஸ்கஸும் பண்ணிட்டோம். ஏகப்பட்ட ஃபோன் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எந்த ஒரு ப்ளோட் வேர்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே கிடையாது. க்ளீன் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாம்சங் 1 UA. நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த 1 UA பொறுத்தளவு. அதே மாதிரி பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. தொட்டோன்னே லாக் ஆயிடுது, 1 செகண்ட்ஸ் தான் ஆகுது. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தளவு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்துட்டிங்கன்னா கையில் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கீழே இறக்காமல் ரொம்ப மேலே ஏற்றாமல் கரெக்டான பொசிஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஃபேஸ் ரெகக்னேஷனும் இருக்குது. ஸோ அதை பார்த்தாலும் பார்த்துட்டிங்கன்னா ஃபேக் ரெகக்னேஷனும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே இருக்கிறனால டார்க் மோட் கொடுத்துருக்காங்க, எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐ கம்ஃபர்ட் மோடும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல் 64GB ஸ்டோரேஜ் சொல்லியிருந்தேன். இந்த மொபைல் இப்போ வரைக்கும் உள்ளுக்குள்ள எதுவுமே கிடையாது, எந்த ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணல. அது போக பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஒரு 26% அவங்க வந்து எடுத்துகிறாங்க. 64%, அதாவது 64GB வந்து 26% வந்து அவங்க இன்டர்னலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ளோட் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட முடியும். இதில் பொறுத்தளவு ஒரு சில ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ப்ளோட் அதாவது தேவையில்லாத ஆப் வந்து இதில் வந்து சாம்சங்லேருந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. அடுத்து எல்லோரும் ஆவலாக இருக்கிறது வந்து கேமரா தான். ஸோ கேமராவுக்குள்ளே போயிடுவோம். கேமராவுக்குள்ளே போயிட்டோம்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் பார்த்துட்டிங்கன்னா கீழே ஃபோட்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அடுத்து மோரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஃபோட்டோ, அடுத்து வந்து இதில் அல்ட்ரா வைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8MP கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதான் அல்ட்ரா வைடாக மாறுது. அடுத்ததில் பண்ணிட்டிங்கன்னா ஜூமிங் மாதிரி மாறுது. அதே மாதிரி மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் லைட்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. 4Kன்னு சொல்லும் போது ரொம்ப எதிர்பார்ப்போடுமே, ஆனால் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. HD, ஃபுல் HD இது மாதிரி ஆப்ஷன்ஸ் தான், ஃபுல் HD, அடுத்து வந்து UHD இது மாதிரி கொடுத்துருக்காங்க. 4Kன்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. இது வந்து 1080, இது வந்து 4K. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 FPS வரைக்கும் தான் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். அது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை, அதனால் அதை 4K வந்துருமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். ஸோ அந்த மொபைல்லேருந்து 2-3 ஷாட் எடுத்தேன். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு, இன்டோர்லேயும் நான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. இந்த கேமராவோட சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ சாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைட் கேமராலேருந்து எடுத்தது இது வந்து. இதோட வீடியோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் பேசுகிறது பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக நான் கேமரா ஸ்பீக்கரில் தான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் அந்த கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
ஸோ கிளாரிட்டி சொல்கிற அளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இது வந்து நார்மல் 1080 தான் எடுத்திருக்கேன், 4K எடுக்கல நான். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பேசுகிறதும் பார்த்துட்டிங்கன்னா கேமரா ஸ்பீக்கரில் தான் பேசியிருக்கேன் நான். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தட்டி விடுங்க. அடுத்து நம்ம மெயின் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 15W ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த 15W வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 2 hours ஆகுது 0 to 100 ரீச் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டே டு டே லைஃப் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சோசியல் மீடியா நெட்ஒர்க்கு நீங்கள் டே டு டே லைஃப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இந்த பேட்டரி நிற்குது. இது எது நீங்கள் கொஞ்சம் ஒரு கேமிங் விளாண்டு ஒரு கேமரா 2-3 ஷாம்பிள் வீடியோஸ் எடுத்தீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் தான் இதில் இதை பொறுத்தளவு நம்மளுக்கு நிற்கும். 6000 mAh பேட்டரி சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 gram குள்ளேயே இந்த வெயிட் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லேஸ் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப பல்ஜியாகவும் ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்ஜியாகவும் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு இன் ஹேண்ட் ஃபீல்டு சூப்பராக இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நினைப்போம். ஆனால் இதில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்குது. ஒரு கால் அட்டன் பண்ணி சோசியல் நெட்ஒர்க் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வரைக்கும் இந்த மொபைல் தாக்கு பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இது வந்து 1UA 3.1 இருக்குது இதோட ஸ்கின்னு. ஸோ அதனால் நல்ல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இதை பொறுத்தளவு. அதே மாதிரி சார்ஜிங் கொஞ்சம் லேட்டாகுது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்குள்ளே சாம்சங் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு என்னதே இருந்தாலும் இவ்வளோதே நம்ம ப்ரைசிங் போட்டு வாங்கினாலும் இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு 15W தான் நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடெலாம் அவங்க வந்து கொடுக்கறதில்ல. ஆனால் இங்கே வந்து ஒரு டைப் சி போர்ட் கொடுக்கறது இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்சங் எஸ்யூனோ 9611 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.31 கிளாக் ஸ்பீடில் வந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 8-core ப்ராசஸர் இது வந்து. இந்த ப்ராசஸர் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ப்ராசஸர். ஏன்னா நம்ம சேனலில் பொறுத்தளவு ப்ராசஸர் தான் என்றைக்குமே நம்ம வந்து பேசுவோம். இருந்தாலும் எதுக்குடா அப்போ இன்றைக்கி 2021 இப்படி ஒரு பழைய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸினோ ப்ராசஸர் பார்த்துட்டிங்கன்னா பேட்ரி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாது நம்மளை வந்து. ஒரு நாளைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு. இருந்தாலும் கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து 4G தான் ஹேண்டில் பண்ணும், 5G நெட்ஒர்க்லாம் கிடையாது இந்த ப்ராசரை பொறுத்தளவு. ஸோ எக்ஸினோ 9166 பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளாக்ஸிக் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸினோ ப்ராசஸர் எடுக்கலாம் ஒரு தைரியத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10nm ப்ராசஸர் இது வந்து. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்துட்டிங்கன்னா நிஜமாகவே ஒரு ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ணுறது. ஸோ ஏகப்பட்ட ஆப் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹை கேமிங் நம்ம பேசும்போது இந்த ப்ராசரை பொறுத்தளவு கேமிங் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கேமிங் விளாண்டு பார்த்தேன், இந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸ் இதை பொறுத்தளவு கிடையாது, ரொம்ப ஹை ரேட்லாம் வச்சு விளாட முடியாது. இருந்தாலும் கேமிங் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் போடுறேன். ஃபைனலாக அந்த மொபைலோட கன்க்ளூஷன் பண்ணுறாங்க. சாம்சங் கேலக்ஸி M21 எடிசன் இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மெயினான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, ஒரு சூப்பர் ஆம்புலன்ட் டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ். இன்றைக்கி இந்த ப்ரைஸிங்கில் இன்றைக்கி மார்க்கெட்டில் எதுவுமே யாருமே சூப்பர் ஆம்புலன்ட் டிஸ்பிளே கொடுக்கறது கிடையாது. அப்படியும் கொடுத்தாலும் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுக்கறது கிடையாது. ஒன்று ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது, நிறைய மொபைல் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இருந்தாலும் ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஆம்புலன்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. அது மாதிரி டாட் மோட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஏற்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 1UA பொறுத்தளவு. இதில் வேறு இதில் அதே மாதிரி இதில் வந்து கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு 40MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சென்சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஒரு 20MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒரு 6000 mAh பேட்டரி, சார்ஜிங் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் இந்த மொபைல் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மொபைல். கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து வாங்கலாம். நிறைய பேர் இது வந்து பழைய மாடல், இது எதுக்கு இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரைமரி ஃபோனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை பொறுத்தளவு. என்னோட டெஸ்டிங்கை பொறுத்தளவு, என்னோடய கான்செப்டை பொறுத்தளவு இந்த மொபைல் வந்து ஒர்த்தான மொபைலு. சாம்சங் மொபைல் என்றைக்குமே குறை சொல்லிக்க முடியாது. அதுவும் ப்ளோவர்ஸ் கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு, எந்த ஒரு ப்ளோவர்ஸ் எந்த ஒரு ஆட்ஸுமே கிடையாது. அதேமாதிரி சூப்பராக இருக்குங்க, என்னை பொறுத்தளவு காமனாக சொல்லிட்டுனா சூப்பராக இருக்குது இந்த மொபைல். கண்டிப்பாக நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் வாங்குறதுக்கு.
ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்த்துட்டிங்கன்னா எந்த மொபைல்னாலும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் எந்த மொபைலுமே கிடையாது. எந்த ஒரு கேமரா எடுத்தாலும் எந்த ஒரு டெம்பரேச்சர் எடுத்தாலும் ஹீட்டிங் இஷ்யூஸ் வர தான் செய்யும். அது எந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் அது இருக்க தான் செய்யும், லைட்டாக இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இதுலேருந்து ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் கிடையாது. கேமிங் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் நான் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்க, ஒரு சில ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.